இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த ஆன்லைன் விஷயங்களை பார்க்கும்போது நான் முதல் முறையா இந்த பேரை சொல்றேன், எனக்கு இந்த பேர்கள் சொல்லக்கூட பிடிக்காது. இந்த ஜிபி முத்து, சூர்யா ரவுடி பேபி, இந்த திவ்யா கள்ளச்சி, இவங்க எல்லாம் யூடியூபர்ஸா? செலிபிரிட்டிஸ் ஏன் இங்க வரீங்க? சரியா சொல்லணும்னா ஜல்லிக்கட்டு தான் என்னோட முதல் லைஃப். சோலோ கிரியேட்டர்ஸ்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காங்க இல்லையா எல்லாரும். எனக்கு இதுல நிறைய பேரை ரொம்ப பிடிக்கும். மதன் கௌரியோட பயங்கரமான ஃபேன், சிம்பிளி வேஸ்ட், அந்த பையன் பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லா பேசுறீங்க தம்பி, நிஜமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். இது லக்ஷ்யா ஜங்ஷன். இன்னைக்கு நாம போக போறது கண்டிப்பா இல்லைங்க, இதுக்காக ஒரு பெரிய அனல் கொதிக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. சோ கொஞ்சம் அதை பத்தி பேசலாம்னு நினைச்சேன். எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கும் போது எங்கிருந்து இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சதோ அங்கிருந்து நம்மளும் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஆக்சுவலா நான் இந்த பஞ்சாயத்தை பத்தியோ பிரச்சனையை பத்தியோ பேச போறது இல்ல. பொதுவா இந்த மாதிரி விஷயங்கள் நானும் பார்க்கப்படும் ஒரு இடத்துல இருந்துதான் வந்திருக்கேன் அப்படிங்கறதுனால ஏ சைட்ல இருக்கிற சில விஷயங்களையும் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். சோ பேசலாமா? இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த ஆன்லைன் விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு நிறைய விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. இது இன்னைக்கு வந்த தாட் கிடையாது, கொஞ்சம் நாளாவே கொஞ்சம் மாசமாவே எனக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம்தான். நானுமே கூட இந்த லாக்டவுன்ல தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணேன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஆரம்பிச்சிட்டேன். பட் ரொம்ப ஆக்டிவா நான் இருக்கலை. நான் எதுக்காக ஆரம்பிச்சேன் அப்படின்னா, உண்மையிலேயே இதுல வந்து பணம் கிடைக்குங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, இதுதான் சத்தியம். என்னன்னா ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து ரஜினி சாருக்காக முதல் முதல்ல வாய்ஸ் அவுட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு இருந்த சில அரசியல் காரணங்கள் விஷயங்களை பத்தி நான் வந்து லைவ் போயிருந்தேன். சரியா சொல்லணும்னா ஜல்லிக்கட்டு தான் என்னோட முதல் லைவ் ஃபேஸ்புக்ல. அப்போ அது வந்து பயங்கரமான வியூஸ் போச்சு, மில்லியன் கணக்கில் வியூஸ் போச்சு. எல்லாரும் சொன்னாங்க, நீ ஏன் இப்படி ஃபேஸ்புக்கில் பேசி வேஸ்ட் பண்ணுற, அதில் பேசுறதுனால ஒரு பைசா கூட லாபம் இல்லை, நீ வந்து யூடியூப்பில் பேசு, அது உனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு அப்போ சொன்னாங்க. நான் வந்து எனக்கு அது உண்மையிலேயே எனக்கு பெருசாக தெரியல. நான் என்ன நினச்சேன்னா, நான் சொல்ல வர விஷயத்த சொல்லணுமே தவிர அதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை. அதனால நான் அப்போ அதை நான் பண்ணவே இல்லை. ஈவன் ரஜினி சார் பற்றி நான் பேசின விஷயம் கூட ரொம்ப வைரல் ஆச்சு, ஆனால் நான் அதை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து நான் வந்து கதை சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பித்தேன். அது எதுக்காக அப்படின்னா, குழந்தைகள் உலகம் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த இன்டர்நெட், இந்த யூடியூப், இந்த இன்ஸ்டா, ஃபேஸ்புக், எதுவாக வேணா ஆகட்டுமே, சோஷியல் மீடியா அப்படிங்கிறதே வந்து ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. ஒரு 30% வந்து நல்லா இருக்குது அப்படின்னா 70% ரொம்ப மோசமாக தான் இருக்குது. கண்டிப்பாக இதில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரியும், நான் என்ன உண்மை சொல்கிறேனா பொய் சொல்கிறேனா அப்படிங்கிறது. ஸோ வீட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாருமே வந்து நியூக்ளியர் ஃபேமிலியாக தான் இருக்காங்க. தாத்தா பாட்டி அப்படிங்கிற கூட்டு குடும்பமே இல்லை. அந்த குழந்தைகளுக்கு கதை சொல்கிறது, கதை கேட்குறது, நல்ல விஷயங்களை பேசுறது, ஏன் வெளியே போய் விளையாடுறதே இல்லாமல் போச்சே, அப்படி ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, அந்த ஒரு கதை சொல்லும் பாட்டியா, ஒரு அம்மாவா நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் அந்த பேஜ் நான் ஆரம்பித்தேன். அப்போ எல்லாம் சொன்னாங்க, நீ மானிட்டைஸ் பண்ணினா உனக்கு வந்து பணம் கிடைக்கும், யூடியூப்லேருந்து பணம் வரும், நீ போடுற வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் வர வர உனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு அப்பவும் சொன்னாங்க. எனக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரில. அப்போ என் பையனுமே சின்னவனாக இருந்தான், அதனால் அவனுமே அதை பற்றி கவனிக்கல. ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் என்னோடய ஒர்க்கில் பிஸி ஆகிட்டேன். இதை நான் கண்டினியூ பண்ண முடியல என்னால், அந்த கதை சொல்கிற விஷயம் அப்படிங்கிறத. ஸோ ரொம்ப அப்படியே விட்டுட்டேன், அந்த 4 வருஷமும் அதை விட்டுட்டேன். இப்போது லாஸ்ட் லாக்டவுனில் தான் வந்து ஒருத்தர் என்கிட்ட, நீங்கள் வந்து குக் பண்ணி கொடுக்குறீங்களா, அந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு எனக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. இப்போ ஒரு 4-5 வீடியோ நான் வீட்டிலருந்து செஞ்சு கொடுத்தேன். என் பையன்தான் ஷூட் பண்ணால் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். அப்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி நம்ம இன்னொருத்தருக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதில்ல, அதையே நம்ம சேனலில் நம்ம பண்ணக்கூடாது, திரும்ப தூசு தட்டி எடுப்போம் அப்படின்னு எடுத்தேன். நான் எடுத்த உடனே போட்ட முதல் விஷயம் வந்து என்னென்னா, என்னோடய வெயிட் லாஸ். அது வந்து 1 மில்லியன் வியூஸ் வந்தது. எனக்கு அப்போ நான் அதை பார்க்கல, எவ்வளோ பணம் கிடைக்கும்லாம் அப்பையும் நான் பார்க்கவே இல்லை. ஸோ 1 மில்லியன் வந்தப்போ தான் என் பையனுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது, அதில் வந்து மானிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை செய்ய ஆரம்பிச்சு. ஸோ அதை ஒரு கண்டினியூவாக பண்ண ஆரம்பித்தோம். அப்போ கூட நான் வந்து கதை சொல்கிறது தான் என்னோட மெயின் ஆசையாக இருந்தது. ஸோ என்னோட பேஜோட பேரே வந்து நான் லக்ஷ்யா ஸ்டோரிஸ்னு தான் வச்சுருந்தேன். ஏன் இவ்வளோ பெரிய ஸ்டோரி நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னோட கதை சொல்லுதல்கோ இல்லை அந்த கதை படித்து காமிக்கிற அந்த செக்மெண்ட்டுக்கோ வியூஸே வந்தது கிடையாது.
இன்னைக்கு இந்த சோலோ கிரியேட்டர்ஸ் சோலோ கிரியேட்டர்ஸ் சோலோ கிரியேட்டர்ஸ்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காங்க இல்லையா எல்லாரும், அவங்க எல்லாருக்குமே நான் வந்து ஒரு விஷயம் சொல்றேன். கண்டிப்பா தம்பிகளா, நீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு கிரியேட் பண்றீங்க. எனக்கு இதுல நிறைய பேரை ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் நான் வந்து மதன் கௌரியோட பயங்கரமான ஃபேன். நான் அவரை ரெகுலரா ஃபாலோ பண்றேன். அவரோட அந்த இன்டெலிஜென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பேசுற விதம், அந்த நரேட் பண்ற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேர் ஷஃபிசோன் அவருடைய அந்த ட்ரால் வீடியோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கோவிந்த் தாட்ஸ், அவர் அந்த பையன் பேசுற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எனக்கு கரண்ட்லி சிம்பிளி வேஸ்ட், அந்த பையன் பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லா பேசுறீங்க தம்பி, நிஜமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஆரோக்கியமான யூடியூபர்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தப்பா நினைக்காதீங்க, பேர் மட்டும் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் நிறைய பாக்குறேன், ஏன்னா நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு இடத்துல நான் ஒரு விஷயத்துக்காக நான் வரேன் அப்படின்னா அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம கத்துக்காம, கத்துக்கிறது கூட அடுத்தபடி, அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ள வரணும் அப்படின்னு நான் நினைப்பேன். எதுவுமே தெரியாம நான் ஒரு விஷயத்த செஞ்சு செஞ்சு போட்டுட்டே இருக்கிறது வந்து அது நல்லதில்லை அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ அதனால நான் இதெல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன். ஈவன் இந்த ஒரு சமீபத்தில் நடந்த இந்த பாத்ரூம் டூர், அதை பத்தின வந்த ட்ரால்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்த அந்த காப்பிரைட் சர்ச்சைகள் ஆகட்டும், எல்லாமே நான் கேட்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க எல்லாரும் ஆரம்பத்துல இருந்தே சொல்றது மாதிரி செலிபிரிட்டிஸ் ஏன் இங்க வரீங்க, நீங்க எல்லாம் ஆல்ரெடி நீங்க சாதிச்சிட்டீங்க, இங்க எதுக்கு வரீங்க, இது எங்களோட பிளாட்ஃபார்ம் எங்களோட பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அப்படி பார்த்தா ரஜினி கமல் இல்ல எம்ஜிஆர் சிவாஜி அஜித் விஜய் இவங்களுக்கு அப்புறம் எந்த நடிகர்களும் வந்தே இருக்க முடியாது. ஒரு சாமானிய மக்கள் வந்து ஒரு திரைக்குள்ள வரும்போது இல்லை எங்களை மாதிரி இருக்கவங்க தான் நடிக்கணும், நீங்கெல்லாம் நடிக்க கூடாது அப்படின்னு யாரையுமே தள்ள முடியாது. இது வந்து எல்லாருக்குமான ஒரு இடம் தான். ஸோ அதனால நம்ம வந்து அந்த ஒரு இடத்துக்கே போல. பட் நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, நாங்க வந்து கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ற ஒரு கண்டென்ட், ஆனா நீங்க வந்து ஒரு ஃப்ரிட்ஜை திறந்து காட்டி வியூஸ் வாங்கிட்டு போயிடுறீங்க, ரூமை திறந்து காட்டி வியூஸ் வாங்கி அதுக்கு தானே வியூஸ் கொடுக்குறீங்க. கஷ்டப்பட்டு என்னோட சொப்பு சமையல் அப்படின்னு ஒரு விஷயம் நான் பண்ணிட்டு இருக்கேங்க. இது கூட நான் டைனி ஃபுட்டு பார்த்து தான் நான் பண்றேன். நான் வந்து நானே கிரியேட் பண்ணி பண்ணலாம் கிடையாது. ஆனா நான் என்னோட ஸ்டைல்ல நான் பண்றேன். நம்ம வந்து எதையுமே புதுசா உருவாக்குறது ஒண்ணு இருக்கு, சரி இது மாதிரி பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறது ஒண்ணு இருக்கு. பட் நாம நம்மளுடைய ஸ்டைல்ல ப்ரெசென்ட் பண்றதுலதான் அந்த தனித்துவம் இருக்கு. ஆனா அதுக்குமே ஆரம்பத்துல வியூஸ் வரவே இல்லை. 2000 ஒரு நாள் ஃபுல்லா நான் வீடியோ போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். 2000 1000 மேல வரவே வராது. ஈவன் நான் அதுக்கு அவ்வளோ செலவு பண்ணுவேன். ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்து அதை சமைக்கும் போது முதுகெல்லாம் உடஞ்சு போயிடும், அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அந்த குட்டி அடுப்புல இன்னைக்கு வரைக்கும் அந்த அடுப்புல வந்து விறகை தவிர வேற எப்படி அதுக்கு நெருப்பு வர வைக்கிறது, எப்படி சமைக்கிறதுன்றது எனக்கு தெரியாது. நான் விறகு அடுப்புல தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோ கஷ்டம். பட் அதுக்கு வியூஸே வரது கிடையாது. என்னோட முதல் வீடியோ 1.5 மில்லியன் போயிருக்கு சொப்பு சமையல். ஆனா அதுல நான் சம்பாதிச்ச காசு வெறும் 1500 ரூபாய் மட்டும்தான், நம்புவீங்களா? அது எனக்கே தெரியல எப்படியோ அது வந்து அது கிட்ஸ் ஜோன்ல போயிருக்கு, அந்த ஒரு இதுக்கு போயிருக்கு. அது எனக்கு கவலை இல்லை. நான் என்ன சொன்னேன்னா, பரவாயில்ல, அது அதை வந்து அப்படியே இருக்கட்டும், குழந்தைகள் இதுக்கே இருக்கட்டும், பணம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அதை எல்லாரும் பார்க்கட்டும். இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றது என்ன தெரியுமா, பணம் மட்டுமே என்னுடைய குறிக்கோள் கிடையாது, பணம் சம்பாதிக்கிறது கிடையாது. இதுல ஏதாவது நல்லா பண்ணணும், நல்லதை கொடுக்கணும். நான் வந்து புக்கு படிக்கிறது அவ்வளோ ஆர்வம், இதை எல்லாரும் கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும், எல்லாரும் பார்த்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவேன். கடந்த 4 வாரமா நான் புக்கு படிக்கிறதே நிறுத்திட்டேன். என்னால அந்த ஒரு தாகத்தை அடக்க முடியாம அது ஒரு எனக்கு ஒரு ரொம்ப ஆசைங்க, புக்கு படிக்கிறதோ கதை சொல்றதோ ரொம்ப ஆசை. ஆனா அதை பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் இங்க ஆள் இல்லை. ஸோ நான் இன்ஸ்டால அதை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ என்னோட மைண்ட் என்ன, நானுமே போன வாரம் ஃப்ரிட்ஜ் டூர் போட்டேன், நானுமே நெக்ஸ்ட் வீக் நான் வந்து கிச்சன் டூர் போட போறேன், கண்டிப்பா ரூம் டூர் போடுவேன், சரிங்களா? வேற வழி இல்லை, எனக்கு என் சேனலை வந்து கொண்டு வரணும், எனக்கும் ஆசை இருக்கு. என்னன்னா, நாம வந்து ஒருத்தரை வந்து குத்திக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு கட்டத்துல அந்த ஒரு கோபம் விரக்தி அழுகை இதெல்லாம் வந்து எல்லையற்ற ஒரு விகாரமான செயலா மாறும். அதை வந்து நம்ம தான் அதை தூண்டுறோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பிடிக்கலன்னா சிம்பிளா நீங்க இக்னோர் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். அதை நீங்க மேலும் மேலும் பார்த்து பார்த்து, நிஜமா சொல்றேங்க, ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க பொதுவெளிக்கு வந்துட்டீங்க, எதை வேணா நீங்க தாங்கிதான் ஆகணும், எதை வேணா நீங்க கேட்டுதான் ஆகணும், அதுக்கெல்லாம் ரெடியா தான் வரணும் அப்படின்னு நேத்து மதன் கௌரி கூட சொன்னாரு அவரோட வீடியோல.
அது ரெடி, அது ரெடி, அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது. பட் இந்த ஒரு இப்படியே நம்ம இதை விட்டுக்கிட்டே போனோம் அப்படின்னா இது வந்து ஒரு சந்தை மாதிரி தான் ஆயிடும். இந்த ஒரு சோசியல் மீடியா அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தை மாதிரி, இது எங்கேயாவது ஒரு இடத்துல உடைஞ்சு இதுக்கு ஒரு தீர்வு வந்தே ஆகணும். அது பெரிய சர்ச்சையாகவும் இருக்கட்டும், ஒரு பெரிய ஒரு பிரளயமாகவும் ஆகட்டும், ஏதோ ஒன்று ஆயிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல அழகு பூங்காவாக மாறிட்டா சந்தோஷம் இல்லையா? ஸோ அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். முழுக்க முழுக்க இங்கே பேசுகிற வார்த்தைகள் இருக்குல்ல, அதெல்லாம் காதால் கேட்க முடியாது. இப்போ நல்ல கண்டென்ட் கொடுங்க, நாங்கள் அதை பார்ப்போம், வரவேற்போம் அப்படின்னு சொல்கிற எத்தனை பேருக்கு நான் முதல் முறையா இந்த பேரை சொல்றேன். எனக்கு இந்த பேர்கள் சொல்லக்கூட பிடிக்காது. இந்த ஜிபி முத்து, சூர்யா ரவுடி பேபி, இந்த திவ்யா கள்ளச்சி, இந்த மாதிரியான இவங்கெல்லாம் யூடியூபர்ஸா? இவங்களுக்கெல்லாம் அவ்வளோ வியூஸ் எப்படி கொடுக்குறீங்க? எவ்வளோ வியூஸ் எப்படி வருது அவங்களுக்கெல்லாம்? என்னைக்காவது இந்த வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்துருக்கீங்களா? நான் இதெல்லாம் எப்படி தெரியுமா எனக்கு தெரியும், எனக்கு எனக்கு கோவிந்த் தாட்ஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஷஃபி ஜோன் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அவங்க ட்ரால் பண்ணுவாங்களே. ஈவன் அகமது மீரானி, அவரோட அந்த இங்கிலீஷ் பேசுற விதம் இருக்குல்ல, அவ்வளோ நல்லா இருக்கும் அகமது மீரான். ஆனா அகமது மீரான் வந்து சூர்யா ப்ரௌடி பேபியை ட்ரால் பண்ணிட்டு இருப்பாரு, திவ்யா கலச்சிய ட்ரால் பண்ணிட்டு இருப்பாரு. என்னப்பா பண்றீங்க நீங்க எல்லாம்? நீங்க பண்ற ட்ரால் வச்சுட்டு அதை பார்த்துட்டு நேர போய் அந்த வீடியோவை பார்ப்பாங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப தப்ப யார்கிட்ட இருக்கு? சோலோ கிரியேட்டர்ஸ் உங்ககிட்டதான்ப்பா இருக்கு. நீங்க அதை சரி பண்ணுங்க. நான் இதை வந்து கண்டிப்பா ஒரு செலிபிரிட்டியா சொல்லலைங்க. ஈவன் நவ் நான் அப்படி என்ன நினைச்சிக்கவே இல்லை. நான் ஒரு ஒர்க்கிங் உமன், அவ்வளவுதான். ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்க ஒரு விமன், அப்படிதான் நான் என்ன நினைக்கிறேன். நான் ஒரு செலிபிரிட்டியாலாம் என்ன எப்பவுமே கன்சிடர் பண்ணது கிடையாது. ஆனா நீங்க என்ன மாதிரி ஒரு சாமானிய பெண்ணுக்கே அப்படி ஒரு உந்துதலை தான் கொடுக்குறீங்க. உங்க வீடியோஸ் நீங்க எடுத்து போடும்போது, நீங்க ட்ரால் பண்ணும்போது, அதை நான் பார்க்கும்போது அடுத்தபடி நான் என்ன பண்றேன்னா அவங்க வீடியோவை போய் பார்க்கறேன். நானே அப்படி பார்க்கறேன் அப்படின்னா நல்ல ஜாலி மூட்ல இது மாதிரி விஷயங்களை வந்து ரசிக்கிற ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை தான் போய் பார்ப்பாங்க. எங்க யாராவது வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னு நீங்க எப்போவாவது எடுத்து போடுறீங்களா? மீரா மித்துன ட்ரால் பண்றீங்க, அவரோட பாய் ஃப்ரெண்ட் சாம வந்து ட்ரால் பண்றீங்க. ஸோ அந்த அந்த சாங் எத்தனை பேர், அந்த காஸ்ட்லி மினி கூப்பர் எத்தனை பேர் போய் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இது அதுக்கு வியூஸ் யார் கொடுக்குறாங்க? நீங்க தானே கொடுக்குறீங்க வியூஸ். பொன்னியின் செல்வனை படிக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் கிளம்பி வந்திருக்காங்க தெரியுமா இந்த சோசியல் மீடியால, இதே யூடியூப்ல? எத்தனை பேருக்கு நீங்க வியூஸ் கொடுத்துருக்கீங்க? கனிய தவிர வேற யாருமே அதுல சக்சஸ் கிடையாது. கனி கூட எதுக்கு சக்சஸ்னா, அவங்க குக் வித் கோமாளியில இப்ப வந்ததுனால அட் பிரசன்ட் ஷி இஸ் வெரி பாப்புலர். தட்ஸ் வை ஷி கெட்டிங் த மில்லியன் வியூஸ். அதர்வைஸ் அவங்களுக்கும் கிடைச்சிருக்காது. இதுதானே ட்ரூத். சோ அப்ப என்ன ஒரு ஒரு விஷயம் நீங்க மனசுல பதிய வைக்கிறீங்கன்னா, ஒன்னு இன்னைக்கு ஓடுற குதிரை மேல யாராவது ஓடணும், அவங்க மட்டும்தான் இங்க ஜெயிப்பாங்க. இல்லைன்னா கண்ட கடு கண்டபடி பேசுவாங்க, அவங்கள கூப்பிட்டுட்டு அவார்டு கொடுப்பாங்க. எனக்கு நிஜமாவே சொல்றாங்க, சில பேருக்கெல்லாம் இப்போ ஒரு அவார்டு கொடுத்தாங்க சோசியல் மீடியால பாப்புலர், ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி வார்த்தைகள் பேசுறது தான் ஸ்ட்ரெஸ் பஸ்டரா? அதுதான் ஸ்ட்ரெஸ் பஸ்டரா? அப்ப சார்லி சாப்ளின் பண்ணாரே, வார்த்தைகளே இல்லாம, பேசவே இல்லாம, ஓசையே இல்லாம சிரிக்க வச்சாரு, அதுக்கு பேர் என்னங்க? அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எங்க இப்போ இருக்கு தெரியலங்க. தவறான பாதைக்கு கொண்டு போறது படிச்சவங்களான நீங்க தான். அப்புறம் தவறுகளை கொண்டு போய் யாராவது ஜெயிக்க வந்தாங்கன்னா அவங்க மேல போடுறது. என் ஒரு புழுவை கூட நாலு வாட்டி குச்சி வச்சு குத்திக்கிட்டே இருந்தா அது திரும்பி சீரதா செய்யும். அது பாம்பு கிடையாது, ஆனா பாம்பின் வேகம் அதுக்கு வரும், அந்த கோபம் கண்டிப்பா வரும். நீங்க கோவத்தை தூண்டுறீங்க, அளவுக்கு அதிகமான கோவத்தை தூண்டுறீங்க, திட்டுறீங்க, பயங்கரமா திட்டுறீங்க. நான் அப்படி சொல்றது வந்து சோலோ கிரியேட்டர்ஸ் கிடையாது தம்பிகளா, உங்களை கிடையவே கிடையாது, தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் வந்து இந்த கமெண்ட் பண்றாங்கல்ல அவங்கள சொல்றேன், கண்டபடி கமெண்ட். இந்த அவங்க அதெல்லாம் எப்படி மாத்தலாம்னு யோசிங்க. எனக்கு மதன் கௌரி மாதிரி ஒரு ஒரு இன்டெலிஜென்டான ஒரு ஒரு பையன், அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. எனக்கு அவரை பார்த்தா பொறாமையா இருக்கும், நிஜமா சொல்றேன். எனக்கு ரொம்ப பொறாமையாக இப்ப இந்த பையனுக்கு எப்படிப்பா இவ்வளோ விஷயம் தெரியுது, எவ்வளோ பேசுறாரு இவரு அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இவ்வளோ நீங்க இந்த யூடியூப்ல இருந்து சம்பாதிக்கிறீங்க தம்பி, இந்த யூடியூப்ல நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறீங்க, நிறைய விஷயங்கள் தெரிய வைக்கிறீங்க.
சோ இந்த கமெண்ட்னு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குல்ல, இது யாராவது நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் இல்லாம பண்றதுக்கு ஆரோக்கியமான விஷயங்களை எடுத்துட்டு வந்து நீங்க பேச பேச அது பத்தின தாக்கங்கள் அதிகமா வெளியில தெரியும். நீங்க எது வேண்டாம் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு விளக்க உரைய 2 மணி நேரம் கொடுத்துட்டு அந்த கடைசி 4 செகண்ட் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது 4 செகண்ட் பார்த்தா தான் போச்சு, இல்லைன்னா கிடையவே கிடையாது. அந்த அந்த எண்டு என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ 2 மணி நேரம் நீங்க கொடுத்த விளக்க உரை மட்டும்தான் எல்லாரும் மனசுலையும் பதியும். ஸோ ப்ளீஸ் நீங்க வந்து செலிபிரிட்டின்னு தனியா பார்க்காம, சாமானிய மக்கள்னு பார்க்காம, கார்பரேட் இந்த சோலோ கிரியேட்டர்ஸ் இந்த மாதிரியான ஒரு பெரிய இது இந்த கத்தி படம் மாதிரி எல்லாம் வந்து அந்த யுத்தங்கள் எல்லாம் கொண்டு வராம எல்லாரும் ஒண்ணுதான். இது வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். இங்க நான் கடை போடுறதுனால உங்க வியாபாரம் கெட்டு போக போறது இல்ல, உங்க வியாபாரம் அதிகமா இருக்கிறதுனால நான் பயந்து ஓட போறதும் இல்ல. நான் ஒழுங்கா சாப்பாடு கொடுத்தேன்னா என் கடையில வந்து சாப்பிட போறாங்க, டேஸ்டா இருந்ததுன்னா இங்க வந்து சாப்பிட போறாங்க. அதுக்குன்னு உங்க வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு இல்லாம போக போறது கிடையாது. சோ இது வந்து நம்ம வந்து அறிவு போட்டியா, இவங்களை விட பெஸ்டா என்ன கொடுக்கலாம், இவங்களை விட பெஸ்டா என்ன கொடுக்கலாம் அப்படி யோசிச்சு போயிட்டே இருக்கலாம். ஆனா அப்படி கொடுத்தா பாக்குறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுனாலதான் இப்படி கதவை திறந்து காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அதனால இத ஒரு விஷயமா பெருசா இனியும் எடுத்துட்டு வருத்தப்பட்டுட்டு பேசிக்கிட்டு இல்லாம இத அப்படியே முடிச்சுட்டு ஆரோக்கியமான தகவல்களை ப்ளீஸ் கோவிந்த் தாட், ஷஃபிசோன், அகமது மீரான், கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்றேன், உங்க இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ நீங்க எல்லாரும் வந்து தயவு செய்து நல்ல விஷயங்களை பத்தி பேசுங்க. நான் வந்து வேக்சின் பத்தி ஒரு டாக்டரை லைவ்ல பேச வச்சேன், அந்த லைவுக்கு அதிகபட்சம் 5000 views கூட போகவே இல்லைங்க. தெரியுமா நான் சொல்றேன், நான் வேக்சின் பத்தி அவ்வளோ விழிப்புணர்வு கொடுக்கணும்னு சொல்லி பேசியிருக்கேன், அதுக்கெல்லாம் வியூஸே போல. ஆனா நான் என் ஃப்ரிட்ஜை திறந்து காட்டணும்னு 2 லட்சம் வியூ போயிடுச்சு. ஸோ அதுக்காக நான் எல்லா ரூமையும் திறந்து காட்ட போறது கிடையாது, ஏன்னா நான் நானா தான் இருக்க போறேன், அது வேற விஷயம். பட் சொல்றேன் இதுதான் நடந்துட்டு இருக்கு இங்க. ஸோ அதனால அது அந்த மாதிரி விஷயங்களை வந்து எப்படி அடுத்த வருஷம் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அறிவுபூர்வமாக சாதித்தவர்கள் அந்த அவார்டை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலோட செயல்பட்டா நல்லா இருக்கும். சும்மா செத்த பயில நார பயிலன்னு சொல்லிட்டா மட்டும் அவார்டு கொடுத்தா போதுமாங்க, எனக்கு பொறாமை எல்லாம் இல்லைங்க, சத்தியமா பொறாமை கிடையாது. ஆனா பாவம் நிறைய பிள்ளைங்க வந்து சாதனையாளர்கள் இருக்காங்க, மூளை முடுக்கலாம் சிம்பிளி வேஸ்ட்லாம் சான்ஸ்ல தம்பி அப்படி பேசுறீங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்கினாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா கண்டிப்பா சொல்லுங்க, ஆனா நாகரீகமா சொல்லுங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. மீண்டும் சந்திப்போம். இது என்னுடைய மனத்தாக்கமும் ஒரு சின்ன பகிர்தலும் மட்டுமே, மற்றபடி யாரையும் புண்படுத்துகிற நோக்கம் இல்லை. எல்லாரும் நல்லா இருப்போம். நன்றி.